தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். தனது மனைவி பிரமிளா முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு ஜோஹோ நிறுவனத்தின் உரிமையாளர் ஸ்ரீதர் வேம்பு இப்போ பதிலளிச்சிருக்கிறார். சென்னை புறநகர் பகுதியில் இயங்கும் ஜோஹோ நிறுவனத்தின் நிறுவனரும் முதன்மை செயல் அதிகாரியுமாக இருப்பவர்தான் ஸ்ரீதர் வேம்பு. போபஸ் தகவலின்படி ஸ்ரீதர் வேம்புவின் சொத்து மதிப்பு $50 பில்லியன் இருக்கு. ஜோஹோ நிறுவனம் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய நிலையில சான் பிரான்சிஸ்கோல ஸ்ரீதர் வேம்பு தனது மனைவி பிரமிளாவோடு வசித்து வந்தார். கடந்த 2020 தமிழ்நாட்டுக்கு இடம் அவர் தற்போது தென்காசி மாவட்டத்தில் வசிச்சிட்டு இருக்காரு. ஸ்ரீதர் வேம்புவும் அவரோட மனைவியும் விவாகரத்து கோரி கலிபோர்னியா நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருக்கிறாங்க. இந்த நிலையில ஸ்ரீதர் வேம்பு மீது மனைவி அளித்த புகார் விவரங்களை அமெரிக்காவின் வணிகதழான போபஸ் செய்தியாக்கி இருக்கு. அதுல பிரமிளா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நானும் எனது கணவர் ஸ்ரீதர் வேம்புவும் 29 ஒன்றாக இருந்தோம். 2020 தமிழ்நாடு திரும்பிய பிறகு அவர் என்னையும் மகனையும் கைவிட்டுட்டாரு. என் மகனுக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருக்கு, உடல் ரீதியா சில பாதிப்புகளும் இருக்கு, ஆனால் அவர் எங்களை கவனிக்கவே இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஜோஹோ நிறுவனத்துல அவருக்கு இருந்த பங்குகள் மற்றும் சொத்துக்களை எனக்கு தெரியாமலேயே அவரோட குடும்பத்தாருக்கு அவர் மாத்திட்டாரு. கலிபோர்னியாவில் இருக்கிற குடும்ப சொத்து சட்டத்தின்படி கணவன் மனைவி தங்களது இணைய கேட்காம சொத்துக்களை மாற்றவே முடியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குடும்ப சொத்து அப்படிங்கறது கூட்டு சொத்து அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் என்கிட்ட கேட்காமலேயே பங்குகளை அவர் மாற்றி இருக்கிறதாகவும் அவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு ட்விட்டர் பக்கத்துல ஸ்ரீதர் வேம்பு விரிவா பதில் அளிச்சிருக்கிறாரு. அதுல எனது வணிக வாழ்க்கையை விட தனிப்பட்ட வாழ்க்கை சோகம் நிறைந்தது. எனது மகனுக்கு ஏற்பட்ட ஆட்டிசம் பாதிப்பு எங்கள் வாழ்க்கைய சிதைச்சிடுச்சு. தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு மனசோர்வடையவும் அது செஞ்சது. நானும் எனது மனைவியும் 15 மேலாக ஆட்டிசத்திற்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். பிரமிளா ஒரு சூப்பரான மனிதர். எங்களோட மகனின் ஆட்டிசம் பாதிப்பை குணப்படுத்தணும் அப்படிங்கறதுதான் அவரோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. துரதிருஷ்டவசமா தங்கள் திருமண வாழ்க்கையின் முடிவு ஒரு புதிய மோதலை கொண்டு வந்திருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஜோஹோ நிறுவனத்துல என்னுடைய உரிமை குறித்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்துல முன் வச்சிருக்கிறதாவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. நிறுவனத்தில் உள்ள எனது பங்குகளை நான் யாருக்குமே மாத்தல. நான் பிரமிளாவையும் என்னுடைய மகனையும் பொருளாதார ரீதியா கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது சுத்தமான கற்பனை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்க என்னை விட பணக்கார வாழ்க்கையதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்னோட முழு ஆதரவு என்னுடைய மனைவிக்கும் மகனுக்கும் இருக்கிறதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. எப்பவுமே நான் வாழற வரைக்கும் அவர்களுக்கு என்னுடைய ஆதரவு இருக்கும்னு அவர் அதிரடியா பதில் கொடுத்திருக்கிறாரு. தன்னிகரற்ற தரம், அதுவே ஆலயாவின் தனித்துவம். ஆலயா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள்.